நாட்டு மாடுகள் சிறப்பாக வளர்த்து கொண்டு வருகிறார்கள், இருந்தாலும் சிரமம் அப்படின்றாங்க. நிறைய வேதிகள் வருது அப்படின்னு கால்நடைகளுக்கு அப்படின்றாங்க. கால்நடைகளுக்கு தனி மருத்துவங்கள் அமைச்சு நம்ம நாட்டு பசுமாடுகள் இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும். பாதுகாத்தோம்னா விவசாயங்கள் நிறைய வளரும். மாடு ஆடுகள் இல்லை என்றால் விவசாயங்கள் கிடையாது. ஏன்னா கெமிக்கல் உரங்கள் போட்டு என்ன தான் பயிர் வச்சாலும் எதுவுமே சரி வராது. இன்றைக்கி நாட்டு மாடுகளுடைய சாணங்கள், இயற்கை தொழு உரங்கள், இது மூலியமாக விவசாயம் செய்யும்போது, ஆர்கானிக் முறையில் விவசாயம் செய்யும்போது உடலுக்கு ஆரோக்கியமாக இருந்தது. இன்றைக்கி நிறைய வந்து டெக்னாலஜி வளர்ச்சின்ற பேரில் மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பெல்லாம் வந்து ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கும் போது, இன்றைக்கி பசுமாடுகள் பால் கொடுக்குது, நாட்டு மாடு ஆரோக்கியம் இல்லாமல் மக்களுக்கு எதுவுமே நல்லது தர முடியாது அப்படின்னு பதிவு பண்ணுறோம். நிறைய உலக மகாசக்தி ஆன்மீக யூடியூப் பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாட்டு மாடு வளர்ப்பு பற்றி பேசி கொண்டு வருகிறேன். ஜல்லிக்கட்டுலேருந்து ஆதியிலேருந்து அண்டை வரைக்கும் பசுமாடுலேருந்து விவசாயத்துலேருந்து மனிதன் குலத்துக்கே காப்பாற்றக்கூடிய நலம் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் இந்த நாட்டு மாடு இயற்கையாகவே நம்மளுக்காக தருகிறது. நிறைய நாம் மாடு வளர்க்குற ஆர்வத்தில் வாங்க விவசாயிகளுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவுகளை போடுகிறோம். நிறைய ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நண்பர்களே, வணக்கம்.